ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ ஜிப்ரான் மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அதிகமா இருந்தது படம் தான். ஒரு இடத்துல அந்த போரு அந்த இதுவே இருக்காது. படம் ஃபுல்லா ஆக்சன். தலை தான் ப்ரோ, நம்ம யாருக்கு போறோம் படத்துக்கு? தலைக்கு தானே போறோம். தலை தான் வேற லெவல். போய் பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லா விஷயமும் பிடிச்சிருப்போம். திரும்பி கூட உட்காருவேன். கொஞ்சம் சரியில்லை கத்தி கத்தி. அஜித் ஆக்ஷன் இல்லை, ஃபுல்லா ஸ்டைலிஷ் தான். எங்க எதிர்பார்த்ததை லுக்கு லுக்கு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு ஒரு மூமெண்ட்டு, டான்ஸ் மூமெண்ட்டும் சரி, ஸ்டார்டிங் கன் ஃபைட்லேருந்து சரி, டான்ஸு சரி, எல்லாமே எது எது குறையா சொல்ல முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு சொன்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி. இந்த பொங்கல் யாருக்கு போகாமே? கண்டிப்பா கண்டிப்பா தலை பொங்கல் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தத்துவமா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரீஸ் ஸ்டாப்ல படம் பயங்கரமா இருக்கு. தலையை பார்த்தாலே கூஸ் வந்து கூஸ் பம்ஸ் தான். தலை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வேற மாரி இருக்கு ப்ரோ. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே ப்ரோ. தலை வந்து ஃபுல்லாக மாசு தான் ப்ரோ, ஃபுல்லாக மாசு. ப்ரோ ஆனால் வந்து ப்ரோ நீங்கள் வந்து கேட்குறீங்க நல்லா தான். நான் வந்து அந்தளவுக்கு கவனிக்கிற படத்தை தலை நாள் தான் டான்ஸ் ஆடி ஸ்க்ரீனில் போயிட்டு ஏறி டான்ஸ் ஆடி நாள் தான் ப்ரோ. கான்செப்ட் இப்போ சொல்கிறேன், படத்தையே பார்க்கல, தலை காமிச்சா அவள் தான் ப்ரோ. வெறித்தனை தாங்க உள்ளோ. இந்த பொங்கல் யாருக்கு ப்ரோ? தலைக்கா தலை ப்ரோ? உங்களுக்கே தெரியும் யாருக்குன்னு கேட்டீங்க. தலை தான் வைட்டு நம்ம இப்போ. தலை தான் யாரா முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தலை தான் வைட்டு. ரொம்ப அழகாக இருக்காரு பாக்க தலை. குட், நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, அவங்களுக்கும் நல்ல ஒரு மாஸ் எலமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவங்களையும் வந்து விடல. லைக் அவங்க ஒரு சில வர இடங்கள் எல்லாமே அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட். அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஒன்றும் செம்மையாக இருக்கும். பட் அதோட இன்னும் உள்ள இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபேன்ஸை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணலாம். உண்மை சம்பவம் ஏன்னா பஞ்சாப்ல நடந்த ஐஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, உண்மை சம்பவம் தழுவி தான் எடுத்துருக்காங்க. இல்லை, எல்லாரும் எல்லாரும் லைஃப்ல கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அது. அது நீங்கள் படம் பாருங்க. அது நான் இப்போ நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக போயிட்டு சேர்ந்துடும். அதனால அது எல்லாரோட லைஃப்லையும் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆன ஒரு விஷயமா இருக்கும். தங்கத்தை பாட்டு மாரி இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கலாம். கதை வந்து என்ன சொல்றது, மக்கள் எதுலையும் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கலாம். அஜித்தோட ரோலோ மஞ்சோட சூப்பர் தலை. அவங்க ரெண்டு பேர் தான் ஹைலைட் இதுலயே பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சமுத்திரகனியும் பண்ணியிருக்காரு. ஆமாம், சமுத்திரகனி ஒரு நல்ல கேரக்டர் தான் அது. ஃபர்ஸ்ட் வில்லன் மாதிரி தெரியவாரு, நான் போத்தேன்னா நல்லா இருக்கு சார். படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் ஸ்க்ரீன் பிளே தருமா தலை, சான்ஸ் இல்லை தலை. மஞ்சு வாரியர்லாம் ஒரு ஹீரோயினா இப்படி தான் இல்லாமல் ஹீரோயினே இல்லை. அவங்க பண்ண ஆக்டிங் வந்து அந்த ஒரு கேங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அஜித் சாரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த விண்டேஜ் அவரே காமெடி பண் எல்லாமே கேஷுவலாக நடிச்சிருந்தார் படத்தில். செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி ஹெச்சின ஸ்டோரி நான் நினச்சே பார்க்கல, அந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு 1000 நாள் ஓடும், 10 ரூபா பார்க்கலாம். இல்லை பிஜிஎம்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்லாம் மாசாக இருந்தது. லைக் ஸ்டார்ட் டுவெயின் ஃபேன்ஸ்லாம் அப்படியே அதிர்ந்துட்டே இருந்தாங்க. பிஜிஎம்லேயே ஒரு ஹைப் ஏற்றிருந்தாங்க. படம் பயங்கரமாக இருக்கு. படத்தை வந்து படமாக பார்க்கலாம். அதை வந்து சில பேர் சொல்கிறார், யார் தில்ராஜாவா? யாருமே இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூலாம் கிடையாது தமிழில். எல்லாமே நல்லது. மஞ்சு வாரியார்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் மெசேஜ். நெகட்டிவ் ஷேடே இல்லை, அது பாசிட்டிவ் ஷேடு தான். மங்காத்தா மாதிரிலாம் இருக்காது. ட்ரெய்லரில் பார்த்தா மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ் ஷேடு. பீச்சுக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது. தலைனாலே ஃபுல்லாக பைக் சீன் தான் இருக்கும். ஸோ இப்போ பைக் சீன் ஏதாவது வச்சிருக்காங்களா படத்தில்? பைக் சீன் அது ஒரு சீன் கூட இல்லை. பைக் சீனே கிடையாது இதில். இதில் ஃபுல்லாக வந்து ஸ்டன்ட் சீன் தான் அதிகமாக இருக்குது. யார் சார்? ஜீப்பு முத்து. ஒரு 2-3 சீன் தான் வர்றாரு. அவர் ஒன்றும் எதுவும் வரல. லேக் அடிக்கிறது, சென்டிமெண்ட் பண்ணாமல் ஆக்ஷன் பண்ணாமல் தெரியாமல் பண்ணது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளஸ் இந்த படத்தில் தலைக்கு பைக் ஓட்டுற சீன் கிடையாது, கார் ஓட்டுற சீன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தலை வந்து விளையாண்டுருக்கிறார் உட்காந்து. ஷோ ஹிட்டு, கண்டிப்பாக ஷோ ஹிட்டு. அடுத்து தளபதி படமும் ஷோ ஹிட் அடிக்கணும்னு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படமும் நாங்கள் அடுத்த ஷோ அந்த படத்துக்கு தான் போக போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆ, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணோம். படம் எந்த விதத்தில் லாக் அடிக்கல. ஏன்னா குழந்தைங்களாம் இந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு இருந்திருக்கேன் நான். 1 மணி ஷோக்கு கொஞ்சம் கூட தூங்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 100% ஃபேமிலியாக பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல சோசியல் மெசேஜ். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரெகுலராக நம்மளோட லைஃப்பில் அனுபவிச்சிருக்கோம். சோசியல் மெசேஜ் வந்து ஃபைனலாக பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே. கிரிப்பிங் இன்ட்ரடக்ஷன் சீன் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரடக்ஷன். யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதில் சார். இல்லை சார், அவர் சிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஃபோட்டோலாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்குது.
இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மெஜஸ்டிக்காக தெரிகிறாரு, நல்ல மெஜஸ்டிக். கடைசி வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன் விநாயக் மாதே பேர் வரதா இல்லையான்னு எதிர்பார்த்தேன், பட் கடைசி வரைக்கும் அந்த பேரே வரல. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அது பேர் என்னங்கூட தெரியல அதை பற்றி அவ்வளோ.